ஹாய் ஆல், இன்றைக்கி ஆர்கன்சா ரிப்பன் யூஸ் பண்ணி ரோஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நார்மல் நீடில் எடுத்துருக்கேன், கொஞ்சம் வந்து ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி நீடில், கொஞ்சம் பெரிய நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்து நான் சென்டரில் பார்த்து பஞ்ச் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக் ஷேப்பில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம சென்டரில் பார்த்து பஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கரெக்டாக சென்டரில் ஊசியை நல்லா நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மிடில் மேக்ஸிமம் ஒரு 10 டைம்ஸ் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே குத்திக்கோங்க. ஜாஸ்தியாகவும் பண்ணலாம், மேக்ஸிமம் குறைஞ்சது 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. க்ராஸாக இல்லாமல் கரெக்டாக சென்டரில் ஈவனாக வர மாதிரி பண்ணிவிட்டு அந்த எண்டில் கட் பண்ணிடலாம். பிரிஞ்சிடாமல் இருக்க லைட்டாக லைட்ரு யூஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிடுங்க. அப்படியே அதை பின்னாடி திருப்பி கார்னரில் இந்த மாதிரி ஒரு மெல்லிசா, அந்த ஏன்னா அந்த ஹோலில் நம்ம இன்சர்ட் பண்ணணுங்கிறதுக்காக கட் பண்ணிவிட்டு க்ராஸாக கட் பண்ணிவிட்டு அதை நினச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்துடும். இப்போ மெதுவாக அப்படியே ரொட்டேட் பண்ணி நீடிலையும் ரொட்டேட் பண்ணணும், அந்த ஆர்கன்சா கிரிப்பனையும் அப்படியே ரொட்டேட் பண்ணணும். கையிலையும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க, நீடிலையும் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி மாற்றி மாற்றி நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அழகாக ரோஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். மெதுவாக சுற்றுங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த நீடில் இந்த கிளாத்தை விட்டு வர்றதுக்கு. ஸோ நீடிலையும் சுற்றிட்டு இந்த மாதிரி கையில் அப்படியே நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக வந்துடும். பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னாடி இருந்த த்ரெட் அப்படியே பின்னாடி வந்துடும், வந்த எக்ஸஸாக உள்ளதை நம்ம கட் பண்ணிவிட்டு லைட் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நீடில் வச்சுட்டு நான் நடுவில் சென்டரில் பியல் ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த கிளாத்தில் ஃபிட் பண்ணலாம். நம்ம அப்படியே வச்சாலும் இந்த மாதிரி கிளிப்பில் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கிளாத்தில் வச்சு நான் கொஞ்சம் எக்ஸஸாக லீஃப் இந்த மாதிரிலாம் போட்டு காமிக்கிறேன். கார்னர் ஃபுல்லும் அங்கங்கே வந்து கொஞ்சம் முன்னாடி உள்ள அந்த கிளாத்தை ரிப்பனை எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக உள்ளதில் ஒரு அங்கங்கே நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து அதே ஆர்கன்சா ரிப்பன் எடுத்திருக்கேன், லீஃப் மாதிரி நம்ம செய்யலாம். ஒரு எண்டில் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு நீடில் அதே நீடில் தான் பண்ணிவிட்டு ஃபுல்லும் இழுத்துடக்கூடாது, ஆஃபாக விட்டுருங்க. லாஸ்டில் எண்ணாட்டு ஒன்று போட்டுருங்க. ஃபுல்லும் இழுத்துடக்கூடாது, ஒரு சிங்கிள் லைனாக தான் இருக்கணும். நீடில் ஃபஸ்ட்டு அந்த இது விட்டு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தான் முன்னாடி அந்த இதில் இருக்கணும். நம்ம இப்போ விட்டு இழுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கும் நம்ம இழுக்கும்போது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா அதாக வந்துடும். வச்சுட்டு இந்த நீடில் வெஞ்சு பஞ்ச் பண்ணுவோம், அதுக்கு பக்கத்தில் உங்களோட ஃபிங்கரை வச்சுட்டு நீங்கள் இழுக்கணும். அப்போ தான் கரெக்டாக அந்த இலை மாதிரி வந்து அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல சுருங்கியிருக்கும். இந்த மாதிரி இழுத்துட்டு நல்லா பஞ்ச் பண்ணி உள்ளே இழுத்துட்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், பார்த்து இழுங்க. கை அந்த மாதிரி வச்சுட்டு இழுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அழகாக நின்றுக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய நம்பர் கூட நான் வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணாலும் என்னோடய மெசேஜ் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததை போடுங்க, நான் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக போலன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு 2 or 3 times ஸ்டிச் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அழகாக இருக்கும். இன்னும் வேறு எதுவும் டெக்கரேஷன் பண்ணாலும் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.